இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள நிறைய பேர் கண்டிப்பாக அவங்க சின்ன வயசில் ஒரு சில பொம்மைகளை வச்சு விளையாடிருப்பீங்க. அப்படி விளாட்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அந்த பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு. ஆனால் ஒரு நாளாவது ஏன் இதுங்களுக்கெல்லாம் உயிர் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை இந்த பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் வந்தால் இது என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் நம்மளை மாதிரியே வாழ்ந்து சின்ன வயசுலேயே இறந்து போன ஒரு குழந்தையோட உயிர் அந்த பொம்மைக்குள்ள வந்தா? எஸ், ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவி அந்த பொம்மைக்குள்ளே வந்து அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. இந்த படத்தோட டைரக்டர் உண்மையிலேயே இந்த மூவியில் மிரட்டி விட்டுருப்பார். இந்த படத்தில் ஒவ்வொரு தடவையும் அந்த பொம்மை வர சீனை பார்க்குறப்போ அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒருத்தர் குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரியான பொம்மைகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஃபியூச்சரில் பேயாக மாறப்போகிற இந்த பொம்மையும் செய்கிறாரு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ கதவுக்கு வெளி சைட்லேருந்து யாரோ ஒரு சின்ன பேப்பரை உள்ளே போட்டு போகிறாங்க. இவரும் என்னென்னு போய் அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் என்னை கண்டுபிடிங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அவரும் அதை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த இடத்துல இன்னொரு பேப்பர் இருக்குது, இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இவரும் அதே பேப்பரில் என்னமோ எழுதி அங்கே நிறைய டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு பக்கத்துலேயே ஒளிஞ்சிருந்த ஒரு பொண்ணு அந்த சீட்டை வந்து எடுத்து பார்க்குறா. அதில் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பொண்ணு யாருன்னா, இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் தயாரிக்கிறவரோட பொண்ணு தான் இது. சும்மா அவங்க அப்பாவோட விளையாடிருக்கு. அடுத்த நாள் இவங்க ஒரு கிறிஸ்டின் போல சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போது இவர்கிட்ட ஒருத்தர் பொம்மைகள்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தார் போல. இவரும் பொம்மைகள்லாம் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க பொம்மைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாளை காலையில் உங்க பையனை அனுப்பிவிட்டு பொம்மைகளை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்க போன கொஞ்ச தூரத்திலே இவரோட காரும் பஞ்சர் ஆயிடுது. இவரும் நட் ரோட்லயே நின்று அங்க இருக்க டயரை கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரத்துல ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. இவரோட ஒய்ஃபும் நம்ம அந்த கார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் இல்லை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் அந்த டயரை கலட்டும் போது ஒரு சின்ன நட்டு மட்டும் கலண்டு போய் ரோட்ல விழுந்துருது. இவளோட பொண்ணு அந்த நட்டு எடுக்கலான்னு வேகமாக போறா. அப்போ ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருந்த காரு வந்த ஸ்பீடுக்கு இந்த பொண்ணை இடிச்சிடுது. இவளும் இங்கே இறந்து போயிடுறா. அப்போ இருந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ அனாதை இல்லத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தங்கறதுக்கு வீடு இல்லாம அந்த இறந்து போன குழந்தையோட வீட்டில் தங்க வந்துகிட்டு இருப்பாங்க. இதுல ரெண்டு பேரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நம்மளை யாராவது தத்து எடுத்தா கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கும் இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்த ரெண்டு பேர்த்துல ஒரு பொண்ணுக்கு கால் ஊனம் போல இவளும் பொறுமையா தாங்கி தாங்கி நடந்து போறா. இவங்கள வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட சுத்தி பாக்குறாங்க. இவங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அப்போ அந்த பொண்ணோட அப்பா, நீங்க மாடியில தங்கிக்கோங்க, நானும் என் ஒய்ஃபும் கீழே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் ஊனமா இருக்க அந்த பொண்ணால அடிக்கடி மேல ஏறி இறங்க முடியாதுன்ற அந்த விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது. இவரும் இவர் ஒய்ஃபுக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி பிரகனன் இருக்கப்போ இவங்க மாடி மேல ஏறதுக்காக ஒரு மூவிங் சேரை செஞ்சு வச்சிருப்பாரு. அது இப்போ நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராரு. இவங்களும் மேல வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம சிஸ்டரோட ரூம்ல இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று லிஃப்ட் மாதிரி இருக்கு. இவங்களும் இது என்னன்னு பாக்குறாங்க. கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து மாடிக்கு வரதுக்காக ஒரு லிஃப்ட் இருக்கு, ஆனா இது இப்ப ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. இவங்களும் இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடு வராங்க. இவங்க திரும்பின கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு அந்த டோர் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இவங்களும் இதை பார்த்து ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க. இங்க இருக்க இந்த பொண்ணுங்களாம் வெளியே சுத்தி பார்க்கல அப்படின்னு போறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இந்த பொண்ணும் நீயும் வா போலாம் அப்படின்னு இவளையும் கூப்பிடுறா. இவளும் நீ போ அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணும் இல்ல நான் உன்னை விட்டுட்டு போகல, நானும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி பரிதாபமா பேசுறா. இந்த பொண்ணும் நீ என்கிட்ட என்ன சொல்லிருக்க, என்னையும் எல்லாரும் மாதிரியே ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்க, என்ன இந்த மாதிரி பரிதாபமா பாக்காத, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றா. சரின்னு இவளும் நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடறா. என்னதான் இவளை அந்த மாதிரி ட்ரீட் பண்றது இவளுக்கு பிடிக்கலனாலும் இவளோட மனசுல நம்மளோட கால் நல்லா இருந்தா நம்மளும் அவங்கள மாதிரி ஓடியாடி விளையாடலாமே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது. இவளும் இதை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கப்போ இவளுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு, ஆனா கிளியரா தெரியல. இவளும் அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பாக்குறா, ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அன்னைக்கு நைட்டு இவங்கெல்லாம் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ இவரோட ஒய்ஃப், அதாவது அந்த குழந்தையோட அம்மா, இவரை கூப்பிடுறாங்க. சில வருஷங்களுக்கு முன்ன அவங்களுக்கு நடந்த ஒரு விபத்தால அவங்களால நடக்க முடியாது போல அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. இவரும் நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு போறப்போ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நீங்க ஃபர்ஸ்டே ஒரு சீன்ல பாத்திருப்பீங்க, அந்த குழந்தை என்னை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு சீட்ல எழுதி போட்டு ஒரு சின்ன கேம் விளையாடிருப்பா இல்லையா? அது போலவே இவர் ரூமுகிட்ட யாரோ
ஒருத்தவங்க ஒரு சீட்ல என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு எழுதி போட்டு போறாங்க. இவளும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அப்படி போன கொஞ்ச தூரத்துல இன்னொரு சீட்டும் இருக்கு. அதுல நீ கிட்ட வந்துட்ட அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த இடத்துல ஒரு ரூமோட என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணோட அப்பாவும் இது என் குழந்தையோட ரூமு, அவ இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ரூமை நாங்க யூஸ் பண்றதே இல்ல, அப்போல இருந்து இன்னும் பூட்டிதான் இருக்கு, நீங்க யாரும் இந்த ரூமுக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவளும் அவர் சொன்னதை மீறி அந்த ரூமுக்குள்ள போயிருப்பா. இவ உள்ள போன உடனே இவ முன்னாடி துணியால எதையோ மூடி வச்சிருப்பாங்க. இவளும் அந்த துணியை எடுத்துட்டு பாப்பா. அப்போ அந்த பொண்ணோட அப்பா ஒரு வீட்டையே சின்ன சைஸ்ல செஞ்சு வச்சிருப்பாரு. இவளும் அந்த வீட்டை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ இவளோட பொண்ணோட ரூம் மாதிரியே அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரூம் இருக்கும். இவளும் அதை ஓபன் பண்ணி பாப்பா. அதுக்குள்ள ஒரு லாக்கருக்கான சாவி இருக்கும். எந்த லாக்கருக்குள்ள இருந்து இவ அந்த சாவியை எடுத்தாலோ அது போலவே இங்க பெரிய சைஸ்ல ஒரு லாக்கர் இருக்கும். இவளும் இதை ஓபன் பண்ணி பாக்குறா. இதுக்குள்ளதான் அந்த பொண்ணுக்காக அவங்க அப்பா கிஃப்டா கொடுத்த அந்த பொம்மை இருக்கும். இவளும் அந்த கதவை சாத்திட்டு அங்கிட்டு இருந்து திரும்பி வருவா. மறுபடியும் அந்த கதவு தானாவே ஓபன் ஆகும். இந்த தடவை இவ கையில இருந்த அந்த சாவியை வச்சு லாக் பண்ணிட்டு வருவா. அப்படி லாக் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அந்த டோர் திறக்கும். இவ இந்த தடவை அங்கிருந்த ஒரு துணி எடுத்து அந்த பொம்மையை போத்தி வச்சுட்டு திரும்பி வருவா. அப்போ அந்த பொம்மை உயிரோட எழுந்திருச்சு இவளை நோக்கி நடந்து வரும். இவ இத பார்த்த உடனே இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம ரொம்பவே பயந்து போயிடுவா. அந்த பொம்மை இவளை நோக்கி வரும் பொழுது அது மேல இருக்க அந்த துணி கொஞ்சம் கொஞ்சமா நழுவி அப்படியே கீழே விழும் பாருங்க. அப்போ அந்த துணிக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இவளும் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போய் வேகமா ஓடி போய் அவளோட பெட்ல படுத்துக்குவா. அடுத்த நாளும் ஆகுது. இங்க இருக்க பொண்ணுங்கலாம் வெளியே ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பொண்ண, நீ ஒளிஞ்சுக்கோ, உன்னை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மத்த பொண்ணுங்கலாம் சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு இங்க இருக்கிறது இங்க இருக்க மத்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கல, அவளை அங்கிருந்து போக வைக்கிறதுக்காக தான். நீ போய் ஒளிஞ்சுக்கோ, உன்னை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு அங்கிருந்து அனுப்பி வச்சிருப்பாளுங்க. இந்த சைடு கால் ஊனமா இருக்க அந்த பொண்ணு அவங்க கார்டியனா இருக்க அந்த சிஸ்டரை பார்த்து, நான் நேற்று ஒரு பாவம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இந்த பாவத்தை மன்னிச்சு என்ன ஏத்துக்குங்க அப்படின்னு அவங்க கிட்ட பாவம் மன்னிப்பும் கேட்டிருப்பா. நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு இவங்க கேக்குறப்பதான் இவ ஒரு உண்மையவே சொல்லுவா. அந்த பொண்ணோட அப்பா அவரோட பொண்ணோட ரூமுக்கு என்ன போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரு சொன்னதை மீறி நேற்று நைட்டு நான் அங்க போயிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்பா. அவங்க சிஸ்டரும், நீ பண்றது உனக்கு மட்டும் ஆபத்தா முடியாது, இங்க இருக்க மத்தவங்களையும் அது பாதிக்கும், இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு அந்த பொண்ணை வான் பண்ணி விடுறாங்க. அடுத்த சீன்ல இங்க வெளியே விளையாடிட்டு இருந்த இந்த பொண்ணுங்களும் ஒரு ஸ்டோர் ரூமா இருக்கு, அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சோழ குழப்பம் இருக்கு. இவங்களும் அதை பார்த்துட்டு உண்மையான மனசுதான் அங்க இறந்து போய் கிடக்குறானோ அப்படின்னு ஒரு செகண்ட் பயந்து போயிடுவாங்க. இந்த சைடு அந்த பொண்ணும், இவங்கெல்லாம் நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு ஒரு படிக்கட்டுக்கு கீழே போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருக்கா. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இவ அப்படியே திரும்பி பாக்குறா. அப்போ அந்த ரூம்ல பார்த்த அந்த பொம்மை இந்த இடத்துல இருக்கும். இவ அந்த பொம்மைய பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பொம்மை வேகமா மறைஞ்சு போயிரும். இவ அதை பார்த்து உடனே பயந்து போய் பின்னாடி வந்து விழுந்துருவா. அந்த நேரத்துல அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து அந்த பொண்ணுங்களும் வந்துருவாங்க. உன்னை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாங்க. அன்னைக்கு நைட்டு அங்க இருக்க ரெண்டு பொண்ணுங்க போர்வையை போத்திக்கிட்டு பேய் கதை சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்களும் சாதாரண ஒரு சத்தம் தான் அப்படின்னு அதை விட்டுட்டு மறுபடியும் பேய் கதையை சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களை நோக்கி கருப்பா ஒரு உருவம் வருது. இவங்களுக்கு அது யாருனே தெரியல. அதை பார்த்து இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ திடீர்னு இவ முகத்து முன்னாடி அந்த பேய் வந்துட்டு போகும் பாருங்க. ஒரு செகண்ட் இவ பயத்துல அப்படியே நடுங்கி போயிடுவா. எல்லாரும் எழுந்து என்னாச்சு, ஏன் கத்துனீங்க அப்படின்னு கேப்பாங்க. யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனாங்க, எனக்கு வீட்டுல இருக்க அந்த பொண்ணோட அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு, அவங்கதான் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிம்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும், கண்டிப்பா அவங்க வந்திருக்க சான்ஸே இல்ல, ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்டால அவங்களால எழுந்து நடக்கவே முடியாது, அவங்க ரொம்ப வருஷமா படுத்த படிக்கவே தான் இருக்காங்க, கண்டிப்பா இது வேற யாராவது தான் இருக்கும், நீங்க சரியா பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்றாரு. அடுத்த நாள் எல்லாம் வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஊனமா இருக்க அந்த பொண்ணும், நேத்து நைட் நீங்க யார பாத்தீங்க அப்படின்னு அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறா. அப்போ அவ கூட வந்த இன்னொரு பொண்ணு, நாங்க தான் நேத்து அந்த லேடி வந்துட்டாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இதை பத்தி இப்ப பேச வேணாமே அப்படின்னு அந்த விஷயத்த அவகிட்ட சொல்ல விடல. அடுத்த சீன்ல அந்த குழந்தையோட அம்மாவோட ரூமுக்கு இந்த சிஸ்டரும் போறாங்க. இவங்க அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த சிஸ்டரும் பேச்சுவாக்குல இவங்க பொண்ணை பத்தி கேக்குறாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும், நாங்க என்ன பாவம் பண்ணோம்னே தெரியல, எங்களோட பொண்ணு எங்களை விட்டு சின்ன வயசுல போயிட்டா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அந்த சைடு திரும்பிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா இந்த சிஸ்டர் கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்களோட முகத்தை இவங்க கிட்ட காட்ட விருப்பம் இல்ல போல. இவங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த ஊனமா இருக்க பொண்ணு வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தது மட்டும் இல்லாம அங்க மாட்டி விட்டு இருக்க இவங்களோட பொண்ணோட போட்டோவை அவ ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறா. அவ ரூமுக்கு எடுத்துட்டு போய் அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கப்போ அந்த போட்டோல இருக்க அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் அப்படியே பிரைட் ஆக ஆரம்பிக்குது. இவ இந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கப்போ அந்த இறந்து போன பொண்ணோட ரூம்ல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. இவளும் எழுந்து போய் அந்த பொண்ணோட ரூம்ல அந்த மியூசிக் ஆஃப் பண்றா. இவ ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே இவளோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பொண்ணு அங்க வந்துடுறா. நீ இந்த ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு அவளும் கேக்குறா. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல பாட்டு சவுண்ட் கேட்டது, சரி அதை யாரு பிளே பண்ண அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு,
பக்கத்திலேயே டேபிள்ல இருக்க ஒரு டாய் கன் எடுத்து அங்க இருக்க அந்த பொம்மைய சுடுறா. இவ சுட்ட உடனே அந்த பொம்மை அப்படியே பொறுமையா திரும்பி இவங்கள பாக்கும் பாருங்க. இவ பயந்து போய் நான் யார் ரூமுக்கு போறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுவா. அப்போ இந்த ஊனமா இருக்க பொண்ணு முன்னாடி ஒரு டைரி இருக்கும். இவனும் அதை எடுத்து ஓபன் பண்ணி பாப்பா. அதுல டியர் டைரி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இவளுக்கு பின்னாடி இறந்து போனதா சொன்ன அவரோட பொண்ணு இந்த இடத்துல உயிரோட நின்னுகிட்டு இருப்பா. இவளும் நீ இறந்து போயிட்டதா சொன்னாங்க, நீ எப்படி திரும்பி உயிரோட வந்த, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு அவகிட்ட கேக்குறா. அந்த பொண்ணு திரும்பி எனக்கு உன் உயிர் தான் வேணும் அப்படின்னு ஒரு கொடூரமான முகத்தோட கேப்பா. இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தவொடனே இவளுக்கு ஒரு செகண்ட் உயிரே இருக்காது, வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாப்பா. ஆனா அந்த இறந்து போன பொண்ணு இவளோட காலை பிடிச்சு இழுத்து இவளை கொல்ல பாப்பா. இவளும் உடனே இவளோட காலால அந்த பேய உதறி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவா. அங்க படிக்கட்டு பக்கத்துல இருக்க அந்த மூவிங் சேர் வழியா இறங்கி கீழே போய்கிட்டு இருப்பா. அப்போ இறந்து போன அந்த குட்டி பொண்ணு திரும்பவும் அந்த சேர மேல் நோக்கி இழுத்து அதுல உக்காந்துருக்க அந்த பொண்ண தூக்கி செவத்திலேயே அடிச்சு கீழே தள்ளிடுவா. இவளும் ரத்த காயங்களோட கீழே விழுந்து அந்த இடத்துல மயங்கிடுவா. அடுத்த நாளும் இவளை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டு வந்துருவாங்க. இந்த பொண்ணும் இந்த இடத்துல என்னமோ அமானுஷமா நடக்குது, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, வாங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவங்களோட கார்டியனா இருக்க அந்த சிஸ்டரும் நமக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த சீன்ல அந்த பொண்ணோட அப்பா, நம்ம இவங்களை எங்க கூட்டிட்டு வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவங்க கிட்ட உண்மையா சொல்லிருக்கலாம் அப்படின்னு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இதுல தெரியுது இவங்க கிட்ட இவர் எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு. அடுத்த சீன்ல அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு இவகிட்ட வந்து, உனக்கு ஓகே தானே, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, நல்லா தூங்கி ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவளும் இவளோட ரூமுக்கு போவா. அப்போ இவ ரூமுக்கு பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு இவ அந்த டாய்கனை வச்சு ஷூட் பண்ணி பாப்பா. அவ கையில இருக்க அந்த டாய்கனை வேகமா புடுங்கி கீழே எறிஞ்சிட்டு அவளை நோக்கி அந்த பேய் வரும். இவளும் பயந்து போய் அவ பெட்ல போய் படுத்துக்குவா. அப்போ யாரோ ஒருத்தவங்களோட ஃபுட் ஸ்டெப் மட்டும் இவ பெட்டுக்கு கீழே இருக்க அந்த இன்னொரு பெட்டுக்கு போற மாதிரி பதிஞ்சிருக்கும். இவளும் கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு குனிஞ்சு பாப்பா. அப்போ அங்க பார்த்த அந்த பொம்மை தான் இங்க கீழே இருக்க பெட்ல இருக்கும். இவ இத பாத்துக்கிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தரோட கை வந்து அங்க இருக்க அந்த பொம்மை அப்படியே எடுத்துட்டு போகும். இவ இத பார்த்த உடனே ரொம்பவே பயத்துல போர்வையை போத்திக்கிட்டு படுத்துருவா. அடுத்த நாள் ஆகுது, இவ அங்கிருந்து எழுந்து அந்த பேய் இன்னும் கீழேதான் இருக்கா அப்படின்னு குனிஞ்சு பாப்பா. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த சீன்ல அந்த கால் ஊனமா இருக்க பொண்ண கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி வச்சோம்னா கண்டிப்பா அவ ரிலாக்ஸ் ஆவா அப்படின்றதுக்காக இவளை வெளியே கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த சிஸ்டரும் இந்த பொண்ணை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க யாருமே இல்லாதப்போ அந்த பேய் இந்த பொண்ணை அவங்க அப்பாவோட ஒர்க் ஷாப்புக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வயல இருந்து ஏதோ கருப்பா இந்த பொண்ணு வயல துப்புது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆவியா சுத்திக்கிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு இப்ப இவ உடம்புக்குள்ள பூந்துறா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்தவங்கலாம், நீ எப்படி இங்க வந்த, நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இவளும் இந்த குடோனை பார்க்க வந்த, ஒண்ணு இல்ல சும்மாதான் அப்படின்னு சமாளிச்சாரா. அன்னைக்கு நைட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸும் இவளுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளோட ஃப்ரெண்டான அந்த இன்னொரு பொண்ணும், இவ இங்க வந்ததுல இருந்தே இவளோட நடவடிக்கையே மாறிடுச்சு, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஆனா என்னன்னு தெரியல அப்படிங்கிறா. அடுத்த நாள் ஆகுது, அந்த ஊனமா இருக்கவளோட ஃப்ரெண்டு இங்க தனியா உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணோட அப்பாவும் அங்க வந்து, நீ இங்க தனியா உக்காந்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. இப்பதான் இவளும் ஒரு உண்மையை சொல்றா. என்னோட ஃப்ரெண்டு உங்க பொண்ணோட ரூமுக்குள்ள நீங்க போக வேணாம்னு சொன்னதையும் மீறி ஒரு நாள் போனா, அப்படி போனப்போ அவளுக்கு ஒரு பொம்மை கிடைச்சது. அந்த பொம்மை கிடைச்சதுல இருந்து அவ ரொம்பவே வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்ல, அன்னையில இருந்தே இந்த வீட்லயும் என்னமோ அமானுஷமா நடக்குது அப்படிங்கிறா. இவரும், நான் அந்த பொண்ணுகிட்ட அங்க போக வேணாம்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவ அதை மீறி ஏன் அங்க போனா அப்படின்னு இவளை திட்டிட்டு இங்கிருந்து அவர் பேர்றாரு. இவரு அங்கிருந்து உள்ள போனவனே அங்க ஒரு சேர்ல அந்த பொம்மை உட்கார்ந்துருக்கு. இவரும் அந்த பொம்மையை பார்த்த உடனே இவரோட கையில இருக்க அந்த சிலுவையை வச்சு அதை பிடிக்கலான்னு பாக்குறாரு. அந்த பொம்மையை நோக்கி இவரும் முன்னாடி நகர்ந்து போறப்போ இவரு சிலுவை வச்சிருந்த அந்த கைய உடைச்சு இவர் அந்த இடத்துலயே அந்த பேய் கொன்றது. அடுத்த சீன்ல அந்த ஊனமா இருக்க பொண்ணு தூங்கிட்டு இருப்பா, அவ பக்கத்துலயே அந்த பொம்மையும் இருக்கும். அவளோட ஃப்ரெண்டான அந்த இன்னொரு பொண்ணுக்கும், இந்த பொம்மையாலதான் இங்க இவ்வளவு குழப்பம் நடக்குது, இதை அழிச்சிட்டோம்னா இங்க நடக்கிற பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு அந்த ஊனமா இருக்க பொண்ணு தூங்கும் போது அவ பக்கத்துல இருந்த அந்த பொம்மைய அவளுக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவா. அங்கிருந்து போனாவ அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு கேணிக்குள்ள போடலாம் அப்படின்னு அந்த கேணியை நோக்கி போவா. அப்போ இவங்களோட கார்டியனா இருக்க அந்த சிஸ்டரும் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துறாங்க. இந்த நேரத்துல நீ தூங்காம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பொம்மை தான். இந்த பொம்மைய அந்த பொண்ணோட ரூம்ல இருந்து எடுத்த நாள்ல இருந்து இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னென்னமோ நடக்குது, அதனாலதான் அந்த பொம்மையை கேணிக்குள்ள போட்டுறலான்னு அங்கிருந்து எடுத்துட்டு வந்த அப்படிங்கிறா. இந்த பொண்ணு அந்த பொம்மையை கேணிக்குள்ள போட்டுட்டு இந்த சைடு திரும்பங்களையும் அந்த கேணிக்குள்ள இருந்து ஒரு பேய் இவளோட கையை பிடிச்சு உள்ள இழுக்கும். இவங்களோட சிஸ்டர் தான் அந்த பொண்ணு அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போவாங்க. இந்த பொண்ணு வேகமா ஓடி போய்
தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ஊனமா இருக்க பொண்ணுகிட்ட, நான் அந்த பொம்மையை கிணத்துல போட்டுட்டேன், இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்னு அந்த பொண்ணை எழுப்புவா. அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பதிலா இவ கிணத்துல போட்ட அந்த பொம்மை இருக்கும். இந்த சிஸ்டரும் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா கிட்ட போய், இங்க என்னதான் நடக்குது, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. இவங்களும் என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு உண்மையான பிளாஷ்பேக் இவங்க கிட்ட சொல்றாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட பொண்ணு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பா இல்லையா, அப்பவே இந்த பொண்ணு இவங்க அம்மா அப்பா பேச்ச கேக்குற ஒரு சாதாரண ஆவியாதான் சுத்திட்டு அலைஞ்சிருக்கு. இந்த குட்டி பொண்ணும், நான் இந்த பொம்மைக்குள்ள போயிடுறேன், நான் இதுக்குள்ள போனா எப்பொழுதுமே நான் உங்க கூடவே இருப்பேன், நான் இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வராது, தயவு செஞ்சு இந்த பொம்மைக்குள்ள போறதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிருக்கு. இவங்களும், நம்ம பொண்ணு நம்ம கண்ணு தீர்க்கவே இருப்பா, இவ இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வராது, நம்ம பொண்ணு நமக்கு திரும்பவும் உயிரோட கிடைச்சிருவா அப்படின்ற ஒரு ஆசையில ஆவியா சுத்திட்டு அலைஞ்ச அந்த பொண்ணை அந்த பொம்மைக்குள்ள போக அனுமதிக்கிறாங்க. ஆனா அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இவங்க தான் பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆவி ஒரு சைத்தான்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது. இந்த சிஸ்டரும் இவங்களோட ஸ்டூடெண்ட்டும் இங்க வந்ததுல இருந்து இந்த பொண்ணோட அம்மா ஒரு தர கூட அவங்க மூஞ்சி காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் இவங்க முகத்தையே இவங்க கிட்ட காமிக்கிறாங்க. இவங்க முகத்துல ஒரு மாஸ்க் இருக்கு, அதை கலட்டிட்டு அப்படியே இவங்க கிட்ட காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சைடு முகமே இருக்காது. ஆக்சுவலி 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சாத்தானாலதான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கும், அதனாலதான் இவ்வளவு நாளா இவங்க வெளியவும் வரல, யாருகிட்டயும் இவங்க முகத்தையும் காட்டல. இந்த பொண்ணோட அப்பா 12 வருஷத்துக்கு முன்னாடியே சில மந்திரவாதிகளை வச்சு அந்த பேய இவரோட பொண்ணோட ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த ஊனமா இருக்க பொண்ணு அந்த ரூமை துறக்க போனப்போ இவரை துறக்க விடாம தடுத்திருப்பாரு. பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப பிரசன்ட்க்கு வராங்க. இவங்களும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாங்க. ஊனமா இருக்க அந்த பொண்ணு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்ல, அவள காணோன்னு தேடிட்டு போன பெண்கள்ல ஒரு பெண்ணோட கைய கட் பண்ணி விட்டுறா. இவங்களும் அவகிட்ட இருந்து ஓடி வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம படுத்த படுக்கையா இருக்க அந்த பொண்ணோட அம்மாவையும் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க ரூம்ல போய் பாக்குறாங்க. இவங்க அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்களை அந்த பேய் ஏற்கனவே உடம்ப 2 துண்டா வெட்டி கொன்னு இயேசுநாத ஸ்டாச்சு மாதிரி அங்க இருக்க செவத்துல மாட்டி விட்டு போயிருக்கு. அடுத்து அவங்க கார்டியனா இருந்த அவங்க சிஸ்டர பக்கத்திலே இருந்த ஒரு கண்ணாடியில தூக்கி வேகமா அடிச்சு கீழே தள்ளிடுது. இந்த பொண்ணுங்களும் இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு அந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்து அங்க வெளியே நிக்கிற கார்ல ஏறி தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நேரமா அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அந்த கார் ஸ்டார்டே ஆகாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட ஒர்க் ஷாப்பா இருந்த அந்த பழைய குடோனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரே ஒரு பொண்ணை மட்டும் உள்ள விட்டுட்டு மத்த எல்லா பொண்ணுங்களையும் வெளியே தள்ளி அந்த டோர் தானாவே லாக் ஆயிடுது. நீங்க இடையிலே ஒரு சீன்ல பாத்திருப்பீங்க, இந்த பொண்ணுங்க இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அந்த குடோனுக்கு வந்தப்போ இங்க ஒரு சோளகுள்ள பொம்மைய பாத்திருப்பாங்க, அது அப்படியே உயிரோட எந்திரிச்சு இவளை கொல்ல வருது. இவ அங்க இருந்து ஓடி போய் பக்கத்திலே இருக்க வேற ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்து, நான் தான் பயப்படாத, நம்ம அங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அந்த வீட்டுல இருந்து எல்லா பொண்ணுங்களும் வெளியே போயிருவாங்க, ஆனா அந்த ஊனமா இருந்தவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்குவா. இடையில ஒரு சீன்ல நீங்க பாக்குறப்போ அந்த சிஸ்டரோட ரூம்ல ஓடாத ஒரு லிப்ட் இருந்திருக்குள்ள, அந்த லிப்ட் வழியா கையாலே இழுத்து அவ அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அங்கிருந்து அவ அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இருப்பாங்கல்ல அவங்களோட ரூமுக்கு போறா. அவங்க அந்த பிஞ்சு போன பாதி உடம்போடையே இந்த பொண்ணை கொல்றதுக்காக துரத்துவாங்க. இவ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இறந்து போன பொண்ணோட ரூமுக்கே போயிடுவா. இவளோட ஃப்ரெண்டும் இவளை கொல்றதுக்காக இவளை தேடி வருவா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணோட ரூமுக்குள்ள அந்த ஊனமா இருக்க பொண்ணு வரும்பொழுது இங்க இருந்து ஒரு சாவி எடுத்து அந்த பொம்மைய வச்சிருந்த அந்த லாக்கரை ஓபன் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த லாக்கருக்குள்ள போய் இந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிறா. இந்த இடத்துலதான் அந்த பொம்மையும் இருக்கு. ஆனா இவ இங்க ஒளிஞ்சிருக்கிறத அந்த பேய் தேடி கண்டுபிடிச்சு வந்துருது. இவளை கொல்லலான்னு கத்தியால குத்துறதுக்காக ஓங்குறப்போ இவங்க கார்டியனான அந்த சிஸ்டரும் ஒரு சில காயங்களோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பேய மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. அந்த லாக்கர் ஏற்கனவே மந்திரங்களால கட்டுப்படுத்தப்பட்டனால அந்த பேய்க்கு என்னென்னமோ நடக்குது. அங்க இருக்க எல்லா பொருளுமே தானாவே செதற ஆரம்பிக்குது. இவங்களும் அங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் போலீஸும் வந்து லாக் பண்ணி வச்சிருந்த அந்த ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரூம்ல இருந்து அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சு போயிருக்கா, ஆனா அந்த பொம்மை அங்கேதான் இருக்கு. அங்க இருக்க சர்ச் ஃபாதரும் அந்த வீட்டுக்கு வந்து அங்க இருக்க தீய சக்தி எல்லாம் விரட்டிட்டு அந்த வீட்டை புனிதமா மாத்துறாரு. இனிமே இந்த வீட்டுல எந்த கெட்ட சக்தியும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாம அப்படின்ட்டு அங்க இருந்து எல்லாம் கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல இந்த ஊனமா இருக்க பொண்ணை காட்டுறாங்க. இவ ஒரு ஆசிரமத்துல இருக்கா, இவ உடம்புல எந்த பேயும் இல்லாத மாதிரி தான் தெரியுது, இவ நார்மலா தான் இருக்கா போல. இந்த பொண்ணை அந்த ஆசிரமத்துல இருந்து ரெண்டு அம்மா அப்பா தத்து எடுத்துட்டு போறாங்க. இவங்க அங்க இருந்து தத்து எடுத்துட்டு போனதுல இருந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணு ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்தாரா. ஒரு நாள் இவங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கப்போ இவங்களோட கழுத்து எடுத்து அவங்க பொண்ணு அவங்களை கொல்லுவா. அப்போ இந்த பொண்ணு கூட யாரோ ஒரு பையன் இருப்பான், இவன் யாருன்னே தெரியல, மேபி அடுத்த பார்ட்டுக்கான லீடா கூட இருக்கலாம். இவங்க வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இவங்க பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ எழுந்து இங்க செக் பண்ண வர மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த மூவியும் முடியுது.